நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருப்பூரை அடுத்த பெருமாநல்லூர் பொங்குபாளையம் பகுதியில் கடந்த 24ஆம் தேதி எரிந்த நிலையில் ஆண் பெண் ஒன்று கிடந்துள்ளது. போலீசாரின் விசாரணையில் அவர் திருப்பூர் தியாகி குமரன் காலனியில் அபிராமி என்ற பெண்ணுடன் வசித்து வந்த மணிகண்டன் என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து தனிப்படை போலீசார் அபிராமியை பிடித்து தீவிரமான விசாரணை நடத்தினார்கள். அதில் மணிகண்டன் அபிராமியின் கள்ளக்காதலன் என்பதும், அபிராமி அவருடைய கணவரான பரமசிவன் அவருடைய தாயாரான பஞ்சவனம் ஆகியுடன் சேர்ந்து மணிகண்டனை கொலை செய்ததும் தெரிய வந்தது. இது தொடர்பாக அவர்கள் மூன்று பேரையும் போலீசார் அதிரடியாக கைதும் செய்தனர். அபிராமி போலீசாரிடம் கொடுத்த வாக்குமூலத்தில் கூறியிருப்பது என்னவென்றால், எங்கள் சொந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி. 2010ஆம் ஆண்டு பரமசிவத்திற்கும் எனக்கும் திருமணம் நடைபெற்றது. 2 பெண் குழந்தைகளும் உள்ளனர். திருமணத்திற்கு முன்பு நானும் எனது கணவரும் வேலை செய்து வந்த அட்டை கம்பெனியில் மணிகண்டனும் வேலை பார்த்து வந்தார். இந்த பழக்கத்தில் எனக்கு திருமணமான பிறகும் மணிகண்டன் எங்கள் வீட்டிற்கு வந்து சென்றார். இதனால் எனக்கும் அவருக்கும் நெருக்கம் அதிகமானது. நாளடைவில் அது கள்ளக்காதலாக மாறியது. நாங்கள் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்தும் வந்தோம். இது குறித்து தெரிய வந்ததும் எனது கணவர் எங்கள் இருவரையும் கண்டித்தார். ஆனாலும் எங்களது கள்ளக்காதல் தொடர்ந்தது. 2021ஆம் ஆண்டு நான் வீட்டை விட்டு வெளியேறி மணிகண்டனுடன் சென்றேன். இது குறித்து எனது கணவர் கொடுத்த புகாரின் பேரில் சிவகாசி போலீசார் எனக்கு அறிவுரை கூறி கணவருடன் அனுப்பியும் வைத்தனர். ஆனாலும் என்னால் மணிகண்டனை மறக்க முடியவில்லை. இதனால் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு நானும் மணிகண்டனும் திருப்பூர் வந்து விட்டோம். எனது 2 குழந்தைகள் மற்றும் தாயான பஞ்சவனத்தையும் உடன் அழைத்து வந்து விட்டோம். அங்கு தியாகி குமரன் காணொலியில் ஒரு வாடகை வீட்டில் மணிகண்டனுடன் வசித்து வந்தோம். மணிகண்டன் தள்ளுவண்டியில் பிளாஸ்டிக் பொருட்களை விற்பனை செய்து வந்தார். ஆனால் தினமும் குடித்துவிட்டு வந்து என்னிடம் தகராறிலும் ஈடுபட்டு என்னை அடித்து துன்புறுத்தியும் வந்தார். எனது குழந்தைகளையும் கொடுமைப்படுத்தினார். இது எனக்கு நாளுக்கு நாள் மிகவும் மன உளைச்சலை ஏற்படுத்தியது. இதனால் நான் எனது கணவருக்கு கடந்த வாரம் போன் செய்து நான் தவறு செய்து விட்டேன், நான் செய்த தவறுக்கு நமது குழந்தைகள் கஷ்டப்படுகின்றனர், எனவே திருப்பூர் வந்து 2 குழந்தைகளையும் அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறினேன். இதனால் கடந்த 20ஆம் தேதி சிவகாசியிலிருந்து திருப்பூர் வந்து எனது கணவர் நாங்கள் தங்கியிருந்த வீட்டிற்கு வந்தார். அப்போது மணிகண்டன் குடிபோதையில் இருந்துள்ளார். அப்போது ஆத்திரமடைந்த எனது கணவர் மணிகண்டனை தாக்கினார். அப்போது அவர் சத்தம் போட்டதால் கத்தியால் மணிகண்டனின் தொண்டையில் எனது கணவர் குத்தினார். நானும் எனது தாயும் மணிகண்டனின் கை கால்களை பிடித்துக் கொண்டோம். கத்தியால் குத்தி கடுமையாக தாக்கியதில் மணிகண்டன் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இருந்தார். பின்னர் நாங்கள் 3 பேருமே சேர்ந்து குழி தோண்டி மணிகண்டனை புதைத்தோம். பின்னர் எனது தாயை மட்டுமே வீட்டில் வைத்துவிட்டு நானும் எனது கணவரும் 2 நாட்கள் சிவகாசிக்கு சென்று விட்டோம். 2 நாட்கள் கழித்து வீட்டில் கடுமையான துர்நாற்றம் வீசுவதாக எனது தாயார் கூறினார். இதனால் எனது கணவர் சிவகாசியிலிருந்து மீண்டும் திருப்பூருக்கு வந்தார். 23ஆம் தேதி இரவு வீட்டில் புதைக்கப்பட்ட மணிகண்டனின் உடலை எனது தாயான பஞ்சவந்தத்தின் உதவியுடன் தோண்டி எடுத்து எனது கணவர் அதை ஒரு சாக்கு மூட்டையில் கட்டி பொங்குபாளையம் பகுதியில் உள்ள ஒரு இடத்தில் போட்டு எரித்தார். பின்னர் எனது தாயையும் அழைத்துக் கொண்டு மீண்டும் சிவகாசிக்கு வந்தார். போலீசார் துப்பி துளக்கி எங்களை பிடித்து விட்டனர். இவ்வாறு அபிராமி தன்னுடைய வாக்குமூலத்தில் கூறியிருக்கிறார். கைது செய்யப்பட்ட 3 பேரையும் 15 வேப்பம்பாளையம் போலீசார் நேற்று திருப்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துள்ளனர்.